அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. மாணவர்களே, இன்று கணித பாடத்தில் அலகு 8 தகவல்களை செயலாக்குவேன். இதில் ஆர்வமூட்டலுக்கு ஒரு செயல்பாடு செய்யணும். இந்த செயல்பாடு எவ்வாறு செய்யணும் அப்படின்னா, இங்கே தரைப்பகுதியில் மூணு வடிவங்கள் வந்து வரைஞ்சிருக்கேன். நான் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னேன், நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், அந்த வடிவங்களை சுற்றி ஓடணும். வடிவங்களில் நிற்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்கவுங்களுக்கு என்ன வடிவங்கள் பிடிக்குதோ அந்த வடிவங்களில் போய் நிற்கணும். இப்போ ஜகத் வந்து கையில் வந்து ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருக்காங்க. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா துண்டு சீட்டுகள் இருக்குது. இந்த துண்டு சீட்டுகளை எடுத்து என்கிட்ட ஒன்று கொடுப்பாங்க, அதை நான் படித்து காட்டுவேன். அதற்கான பதிலை வந்து ஜகத் வந்து சொல்லணும். அது என்ன வடிவம், அந்த வடிவத்தில் நிற்கிறவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடணும். சரியா, இதான் இந்த செயல்பாடு. செய்யலாமா? தொடங்கலாம். வடிவங்களை நிற்கலாம். ஜகத், அந்த அட்டைப்பட்டியிலேருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து என்கிட்ட கொடுங்க. முக்கோணத்தில் நிற்பவர்கள் எத்தனை பேர்? இரண்டு. இரண்டு. இப்போ அந்த வடிவத்தில் இருக்கவங்க வெளியே போயிருங்க. சரி, இப்போ மற்றவர்கள்லாம் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த வடிவத்தை சுற்றி ஓடணும். சரியா, வெளியே வந்துருங்க வடிவத்தை விட்டு. தொடங்கலாம். வடிவங்களில் நிற்கலாம். வியாஸ், அந்த அட்டைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட்டை எடுத்து என்கிட்ட கொடுங்க. வியாஸ், எந்த வடிவத்தில் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் நிற்கின்றனர்? சதுரம். சதுரம். வாங்க ஜெகநாத், வெளியே வந்துருங்க. தொடங்கலாம். வடிவங்களை நிற்கலாம். சாரதி, அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட்டை எடுத்து என்கிட்ட கொடுங்க. எந்த வடிவத்தில் அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் நிற்கின்றனர்? வட்டம். அந்த வடிவத்தில் நிற்கிறவங்களாம் வெளியே வந்துருங்க. மற்றவங்க வரிசை நின்னுங்க. தொடங்கலாம். வடிவங்களில் நிற்கலாம். கலைச்செல்வன், அந்த அட்டைப்படிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுங்க. வட்டத்தில் நிற்பவர்கள் எத்தனை பேர்? ஒன்று. அதில் இருக்கவங்க வெளியே வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ பிரதீப் தான் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்றவங்க, அவர்களுக்கு பாராட்டுக்கள். தொடங்கலாம். வடிவங்களில் நிற்கலாம். பிரதீப், அந்த அட்டைப்பெட்டியிலேருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து என்கிட்ட கொடுங்க. சதுரத்தில் நிற்பவர்கள் எத்தனை பேர்? மூன்று. அந்த வடிவத்தில் இருக்கவங்க வெளியே வந்துருங்க. மற்றவங்களாம் போய் வரிசை நின்னுங்க. தொடங்கலாம். வடிவங்களில் நிற்கலாம். ரத்னவேல், அந்த அட்டைப்பட்டியிலேருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து என்கிட்ட கொடுங்க. எந்த வடிவத்தில் அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் நிற்கின்றனர்? சதுரம். சதுரம். அதில் இருக்கவங்களா வெளியே வந்துருங்க. மற்றவங்களா போய் வரிசை நின்னுங்க. தொடங்கலாம்.
வடிவங்களில் இருக்கலாம். வட்டத்தில் நிற்பவர்கள் எத்தனை பேர்? ஒன்று. அவ்வளோதான். இப்போ இறுதியாக இருக்கக்கூடியவர் யார்? ஜெகத். அவர் தான் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றவர். அவருக்கு பாராட்டுக்கள். தொடங்கலாம். வடிவங்களை நிற்கலாம். லாவண்யா, ஒரு துண்டுச்சீட்டி எடுத்துட்டு கொடுங்க. எந்த வடிவத்தில் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் நிற்கின்றனர்? சதுரம். அதில் இருக்க வெளியே வந்திருக்க. தொடங்கலாம். வடிவங்களில் நிற்கலாம். சாரதி, ஒரு சீட் எடுத்துட்டு கொடுங்க. சதுரத்தில் நிற்பவர்கள் எத்தனை பேர்? மூன்று. அதில் இருக்க வெளியே வந்துருங்க. மற்றவங்களாம் போய் வரச்சே நின்று தொடங்கலாம். வடிவங்கள் நிற்கலாம். தேங்கநாத், ஒரு துண்டு சீட்டு எடுத்துட்டு கொடுங்க. முக்கோணத்தில் நிற்பவர்கள் எத்தனை பேர்? ரெண்டு. அவங்க வெளியிருந்திருக்க. சரி, இப்போ இறுதியாக ஒரே ஒரு மாணவர் வேல்முருகன் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றவங்க. அவங்களுக்கு பாராட்டுக்கள்.